என்னடி பண்ணிட்டு இருக்கா மலர்னி தேங்காய் திருவு நாலு தேங்காய் திருவு இருக்கு நேரமா ஏமா போம்மா இப்பலாம் தேங்காய் துருவுறதுக்கு ஸ்டைல் ஸ்டைல ஏதாவது இருக்கு நீ என்னடானா ஆதி காலத்து அருவாமணி வச்சிருக்க எடி இந்த அருவாமணை எங்க அம்மா அப்பாவும் கல்யாணம் ஆவறப்ப வாங்கி கொடுத்ததுடி இன்னும் வச்சிட்டு இருக்கேன் அ அ இதல பெருமை வேற எடி தொணன் தொணனி பேசாம மலர்னி தேங்காய் திருவி முடிடி ஆ சரிமா சரிமா கட்டிட்டு கடக்காத எடி இந்த தேங்காய் திருவி முடிக்கிறதுக்குள்ள ஒரு நாள் ஆகிரியாட்டிருக்க சோ அப்பா ஏமா சத்த நேர பேசாம தான் இருமா நை நை நைன்ட்டு வேலை செய்ய செய்ய கத்திட்டு கிடந்தீங்க நான் எப்படி வேலை செய்ய எம்மா தாயே புண்ணிய வைரிய இந்த வேலை செஞ்சு முடிச்சா போதும் தாயே நீ எடி ஒரு வேலை கூட செய்ய தெரியல உன் மாமியா வீட்டுல போய் அடிதான் வாங்க போறா எமோ எமோ ஏ ஏண்டி இப்படி ஓடி வர்றா ஏ அம்மா எட்டி ஏண்டி ஆனால மோதுனா என்ன விஷயம்டி இடி எமோ எமோ அது வந்து என்னடி நாய் துரத்துச்சா இல்லடி அப்புறம் ஏண்டி அரக்க பறக்க ஓடி வந்தா சொல்றேன் டி சொல்றேன் ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்தா என்னன்னு சொல்லு ஏமோ நம்ம மூக்காண்டி மாமா இருக்காவல அவைய போன் அடிச்சாமோ யாது எங்க அண்ணனா எப்ப போன் அடிச்சான் ஏமோ இப்பதான் போன் அடிச்சாவ இன்னும் செத்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு வராவலாம் ஐயனு கொஞ்ச நேரத்துல வர்றாவல எனக்கு கையும் ஓடலையே காலு ஓடலையே என்ன பண்ணேன்னு தெரியலையே ஏமோ கைய காலு எல்லாம் எதுக்கு ஓடணும் அட இவ ஒருத்தி குறுக்க குறுக்க பேசிட்டு இருப்பா தம்முனு கடை எடி எங்க அண்ணன் ரொம்ப வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வர்றான் விதவிதமா சமைச்சு போடணும்டி ம் சேரிங்க தாயே சேரி ம் யாரு போன் அடிக்கறவ எம்மா பத்ரகாளி நல்லா இருக்கீயா அம்மா என்ன நான் நல்லா இருக்கறோம் நீங்கலாம் நல்லா இருக்கீங்களா ஆ நாங்களும் நல்லா இருக்கோம்மா யம்மா பத்ரகாளி நான் اهو வந்துட்டு இருக்கேன் ஆ தெரியும்னே يا மக இப்பதான் வந்து சொன்னா என்ன நீ எங்க மட்டும் வரல இல்ல பிள்ளைங்கள எல்லாம் கூட்டிட்டு வரல இல்ல ஆ எல்லாரும் தான் வர்றாவே என்ன மைனி பக்கத்துலயே இருக்கறவ ஆ பக்கத்துல தான் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திட்ட இருக்கா என்ன நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வாங்க நான் சோறாக்கி வைக்கிறேன் சரியா சரி நான் போன வைக்கிறேன் ஆ சரி ரைட்டுமா நானும் போன வைக்கேன் உங்க அருமை தங்கச்சி என்ன சொல்றா எட்டி என் தங்கச்சி நம்ம எல்லாருக்கும் சோறாக்கி வைக்கிறாளாம் அதனால நாம எங்க வழியில சாப்பிட வேண்டியது இல்ல நேரா என் தங்கச்சி வீட்டுலயே போய் சாப்பிடுவோம் சரியா ஆ என்னத்த சமைச்சிருப்பா வேற அந்த பருப்பு வடைங்க சமைச்சிருப்பா அதுக்கு இவ்வளவு பேரை போயிட்டப்பா வழியில ஏதாச்சும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருந்துச்சுன்னா நிறுத்துங்க நான் என் மவனும் போய் சாப்பிட்டு வாரம் நீங்க வேணா உங்க தங்கச்சி வீட்டுலயே போய் தின்னுங்க எடி யாடி காருக்குள்ள உட்கார்ந்துட்டு கத்திட்டு கிடக்கா அப்ப கார் செத்த ஓரமா நிறுத்துங்க நான் நடு இறங்கி போய் கத்திட்டு கிடக்கேன் எடி என்னடி ஆச்சு உனக்கு செத்த நேரம் வாயை தரக்காம தான் வாய தங்கச்சி பத்தி சொன்னா மட்டும் இந்த மனுஷனுக்கு கோபம் மூக்கு மேல வந்துடும் எடி இன்னும் செத்த நேரம் தான் அதுக்குள்ள என் தங்கச்சி வீட்டுக்கு போயிடலாம் எடி என்னடி வாயே பேசாம வாரா நீங்க அப்படியே தேடி கட்டிட்டிருக்கியா ஆ சரி சரி அப்படியே வாயை திறக்காமையே அதான் நல்லது

எட்டியே குருவி கூடு மண்ட நான் இன்னைக்கு உன்ன அடிக்கிற அடியில நீ ஐயோ அம்மான்னு கத்த போராடி எடி வலைய மடை உடடி முடியாதடி குருவி கூடு மண்ட எடி வீட்டுக்கு வரமற வரப்ப தான் ரெண்டரை அடிச்சிட்டு சண்டை போட்டு கிடப்பில ஏ பத்திரகாளி பிள்ளைகள அடிக்காத என்ன இவ சொன்னாலும் கேட்க மாட்டல ரெண்டு வரம் நாலு அடி போட்டா தான் திருந்து வளவனே ஏமோ ஏமோ விடுமோ வலிக்குதுமோ எல்லார பாக்குறவ இனிமேல் சண்டை போட மாட்டோம் எங்கள உடு ஏமா தங்கச்சி என்னனே சொல்லுங்க ஏமா இந்த டம்ளர் யாமா நடு வீட்டுல வச்சிருக்கா காபி குடிச்ச டம்ளர் நடு வீட்டுக்குள்ள வச்சிருக்கவ பாத்திரம் விளக்குற இடத்துல கொண்டு வைக்க முடியல வளக்க முடியல என்ன வேலை செய்ய போறாள் ஏமோ இந்த டம்ளர் நான் வைக்கலமோ இதோ இங்க நிக்கிறாளே குருவி கூடு மண்டை தான் காபி குடிச்சிட்டு அந்த ஆளை போட்டுட்டா இடி வள்ள யாண்டி என்ன கூத்துறா நான் ஏடி செஞ்சேன் ஏய் ரெண்டு வர காபி குடிச்ச டம்ளர் எடுத்துக்கிட்டு வளைக்க இடத்துல கொண்டு வைங்கடி போம்மா நான் எதுக்கு டம்ளர் எடுக்கணும் அவதான காபி குடிச்சா அவளோ எடுக்கட்டும் எதுக்கு என்ன எடுக்க சொல்றியே

அப்புறம் பத்ரகாளி மச்சான காங்க்லி எங்க 얘네 அவரு கடையில வேலையா இருக்கிறாரு அதான் வரல சரிமா இந்த வாங்க 얘னயா அது என்னதுனே ஏமா உனக்கு மச்சானுக்கு பிள்ளைகளுக்கு துணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி வாங்க என்ன நீங்க எதுக்கு சிரமப்பட்டு வாங்கிட்டு வந்தீயே சரம என்னமா தங்கச்சிக்கு தைரதுதானே அண்ணன் இந்த வாங்க இந்த துணியை நான் பாக்குறேன்

யா யா சத்தம் போடாதடி பத்திரகாளி ஆத்துல விழுந்துச்சுன்னா வருத்தப்படுவா வருத்தப்படுன்னு சொல்றேன்